வணக்கம். சக்தி விரைவு செய்திகள். தூய்மையான கடற்கரை, பாதுகாப்பான கடற்கரை பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக மத்திய அரசு சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்றம் அமைச்சகத்துடன் இணைந்து புதுச்சேரி அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை சார்பில் காலை கடற்கரை தூய்மை பணி விழிப்புணர்வு பேரணி உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. அதன் ஒரு பகுதியாக கடற்கரை தூய்மைப்படுத்தும் நிகழ்ச்சி மற்றும் கடற்கரை விழிப்புணர்வு நிகழ்வு புதுச்சேரி தலைமை செயலகம் எதிரில் கடற்கரையில் சுற்றுச்சூழல், வனத்துறை மத்திய அமைச்சர் பூபேந்தர் யாதவ் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கடற்கரை தூய்மையை பற்றி உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். சட்டப்பேரவைத் தலைவர் ஆர் செல்வம், மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, தலைமை செயலர் ராஜீவ் வர்மா, அரசு செயலர் ஸ்மிதா, மாவட்ட ஆட்சியர் திரு இ வளவன் மற்றும் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் தூய்மையான கடற்கரை, பாதுகாப்பான கடற்கரை என்ற கருப்பொருளில் நடத்தப்பட்ட ஓவிய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. கடற்கரை விழிப்புணர்வின் நடைப்பயணம் மற்றும் மிதிவண்டி பேரணியை மத்திய அமைச்சர் பூபேந்தர் யாதவ் தொடங்கி வைத்தார். தேசிய சேவை திட்டம், தேசிய மாணவர் படை, இந்திய சாரணர் சங்க தன்னார்வலர்கள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள், தொண்டு நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பொதுமக்களிடையே வரி விழிப்புணர்வை பரப்புவதற்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை கலையரங்கில் வருமான வரித்துறை மூலம் நடத்தப்பட்ட கருத்தரங்கில் புதுச்சேரியின் பல முன்னணி கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள், தொழில்முறை கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். மத்திய நேரடி வரிகள் வாரிய உறுப்பினர் சங்கீதா சிங் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மண்டல வருமான வரித்துறை முதன்மை தலைமை ஆணையர் ரவிச்சந்திரன் ராமசாமி உள்ளிட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். இந்திய வருமான வரி முறையின் அடிப்படைகள் மற்றும் சிறந்த வரி செலுத்துவோர் சேவைகளை மேம்படுத்துவதற்கான வருமான வரித்துறையால் அறிமுகப்படுத்தப்பட்ட சமீபத்திய நடவடிக்கைகள் இந்த கருத்தரங்கில் அறிமுகப்படுத்தப்பட்டன. மேலும் வரி செலுத்துவதன் முக்கியத்துவம் குறித்து மாணவர்களுக்கு விளக்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டில் வருமான வரி செலுத்துபவர்களின் எண்ணிக்கை குறைவாக உள்ளது என்றும் நாட்டின் வளர்ச்சிக்கு வருமான வரி செலுத்துவது மிகவும் முக்கியமானது என்றார். மேலும் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி கல்லூரிகளில் தொழில்முறை பாடப்பிரிவில் பயிலும் மாணவர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். சென்னை லயோலா கல்லூரி கலை இலக்கிய அணி மாணவர்களின் மகிழ்ச்சியை பெற வரி செலுத்து என்ற நாடகம் நடைபெற்றது. புதுச்சேரியில் 50-க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களை திருடிய தமிழக கும்பலை உருளையன்பேட்டை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். புதுவையில் கடந்த சில ஆண்டுகளாக மோட்டார் சைக்கிள் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. ஒரு நாளைக்கு 2-க்கும் மேற்பட்ட வாகனங்கள் திருட்டு போகின்றன. இதையடுத்து கிழக்கு பகுதி போலீஸ் சூப்பரண்ட் வம்சிதர் ரெட்டி மேற்பார்வையில் உருளையன்பேட்டை இன்ஸ்பெக்டர் பாபுஜி, சப் இன்ஸ்பெக்டர் சந்திரசேகரன் ஆகியோர் தலைமையில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். பல்வேறு இடங்களில் கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தனர். அப்போது மோட்டார் சைக்கிள் திருடும் கும்பல் அடையாளம் தெரிய வந்தது. இதன் அடிப்படையில் புதுவையில் மோட்டார் சைக்கிள் திருடிய பன்ருட்டி திடீர் குப்பத்தை சேர்ந்த வல்லரசு மற்றும் பன்ருட்டி முருங்கம்பாக்கம் ரோட்டை சேர்ந்த சுபாஷ் ஆகிய 2 பேரை கடந்த 2ஆம் தேதி கைது செய்தனர். அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் மேலும் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஜே நகரை சேர்ந்த ஹரி என்ற சஞ்சய் என்பவரை கடந்த 19ஆம் தேதி உருளையன்பேட்டை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதையடுத்து ஜெயிலில் அடைக்கப்பட்ட சஞ்சயை காவலில் எடுத்து விசாரிக்க உருளையன்பேட்டை போலீசார் முடிவு செய்தனர். அதன்படி சஞ்சயை காவலில் எடுத்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட வல்லரசு, சுபாஷ் ஆகியோருடன் சேர்ந்த சஞ்சய் கடந்த 3 ஆண்டுகளாக புதுவையில் பல்வேறு பகுதிகளில் 50-க்கும் மேற்பட்ட மோட்டார் சைக்கிள்களை திருடியது விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் இந்த திருட்டில் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த வீரமணி, சூர்யா ஆகியோர் சம்பந்தப்பட்டுள்ளதாக சஞ்சய் தெரிவித்தான். இதையடுத்து சஞ்சய் கொடுத்த தகவலின் அடிப்படையில் புதுவையில் திருடப்பட்ட 50 வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். 15 ஆடுகளை திருடி விற்பனை செய்த பெண்ணை சிசிடிவி காட்சிகள் கொண்டு ஒதியன் சாலை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி திப்புராயப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ராஜா. இவர் கடந்த 24ஆம் தேதி 15 ஆடுகளை தனது வீட்டருகே உள்ள காலி இடத்தில் மேய்ச்சலுக்கு விட்டுள்ளார். பின்னர் மாலை வந்து பார்த்தபோது ஆடுகள் மாயமாகி இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இது குறித்து ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரை அடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். மேலும் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் ஒரு ஆணும் பெண்ணும் ராஜாவின் ஆடுகளை திருடிச் செல்லும் காட்சிகள் பதிவாகி இருந்தது. இதையடுத்து இவர்கள்
யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தினர். இதில் 100 அடி சாலையில் டீ கடை நடத்தி வரும் முத்திரப்பாளையத்தை சேர்ந்த வசந்தா, அவரது ஊழியர் அந்தோணி என கண்டுபிடிக்கப்பட்டது. இவர்கள் பண தேவைக்காக ஆடுகளை திருடியதாகவும் இதே போல் பல இடங்களில் ஆடு திருடி விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது. மேலும் திருடிய 15 ஆடுகளில் 6 ஆடுகளை விற்பனை செய்துள்ளனர். இதனை அடுத்து ₹40,000 மதிப்பிலான 9 ஆடுகளை பறிமுதல் செய்த போலீசார் இருவரையும் கைது செய்தனர். கோட்டக்குப்பம் அருகே வீட்டு வாடகைக்கு வருவதாக கூறி பல்கலைக்கழக பேராசிரியரிடம் பணம் பறித்த வாலிபரிடம் போலீசார் காவல் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோட்டக்குப்பம் அடுத்த பொம்மையார்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் பேராசிரியை சாலை செல்வம். இவரது வீட்டிற்கு வாடகைக்கு வருவதாக திருச்சி ஸ்ரீரங்கம் அருண் நகரை சேர்ந்த முத்துகிருஷ்ணன் ஐயர் மகன் ரவிசங்கர், வயது 28, சாப்ட்வேர் என்ஜினியர், அட்வான்ஸ் தொகை செலுத்துவதாக கூறி பேராசிரியை சாலை செல்வம் செல்போனை வாங்கி அதில் பேராசிரியை சாலை செல்வம் வங்கிக் கணக்கில் இருந்து கூகுள் பே மூலம் 74,000 ரூபாயை அபேஸ் செய்து தலைமறைவானார். இது குறித்து பேராசிரியை சாலை செல்வம் கோட்டக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இன்ஸ்பெக்டர் ராபின்சன் வழக்கு பதிவு செய்து மோசடி மன்னனை தேடி வந்த நிலையில் நெய்வேலியில் ஒரு பெண்ணை காதலிப்பதாக கூறி அவருக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் பெண்ணின் புகைப்படங்களை வெளியிட்டதாக குறிஞ்சிப்பாடி போலீசார் கைது செய்து பன்ருட்டி கிளை சிறையில் அடைத்திருந்தனர். இதனை அறிந்த கோட்டக்குப்பம் போலீசார் பல்வேறு இடங்களில் பல்வேறு விதமாக மோசடியில் ஈடுபட்ட ரவிசங்கரிடம் ஒரு நாள் காவல் விசாரணை வேண்டி மனு செய்தனர். நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் கோட்டக்குப்பம் போலீசார் ரவிசங்கரிடம் காவல் விசாரணை மேற்கொண்டனர். சேதராப்பட்டு திருச்சிற்றம்பலம் கூட்டுரோடு தெருவோர பழக்கடையை எரித்த வாலிபரை வானூர் போலீசார் கைது செய்தனர். சேதராப்பட்டு அருகே உள்ள அச்சரம்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் சேகர், இவரது மனைவி ஜெயந்தி, இவர்கள் சேதராப்பட்டு திருச்சிற்றம்பலம் கூட்டுரோடு செல்லும் சாலை ஓரத்தில் தனியார் கட்டிடத்தின் எதிரே பழக்கடை வைத்து வியாபாரம் செய்து வருகின்றனர். வழக்கம் போல் இரவு வியாபாரத்தை முடித்துவிட்டு சென்ற இவர்கள் காலை மீண்டும் கடையை திறக்க வந்தபோது கடை முழுவதும் எரிந்து சாம்பலாகி இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் இது குறித்து வானூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இது குறித்து விசாரணை மேற்கொண்டனர். அந்த பகுதியில் டீ வியாபாரம் செய்து வரும் இளைஞர் ஒருவர் அடிக்கடி வந்து இந்த கடையில் பிரச்சனை செய்து வந்ததும் இரவு அந்த வாலிபர் சேகர் மற்றும் ஜெயந்தியிடம் தகாத வார்த்தைகளில் பேசி தகராறில் ஈடுபட்டதும் இதன் காரணமாக பழக்கடைக்கு அவர் தீ வைத்தது தெரிய வந்தது. இதன் மதிப்பு ₹1,00,000 ஆகும். ஏற்கனவே சேகர் அதே ரோட்டில் பழக்கடை நடத்தி வந்த போது அந்த கடையை சில மாதங்களுக்கு முன்பு இதேபோல் நள்ளிரவில் மர்ம நபர்கள் எரித்து சேதப்படுத்தி இருந்தது குறிப்பிடத்தக்கது. சேதராப்பட்டில் உள்ள லார்சன் டூப்ரோ தனியார் தொழிற்சாலையில் 20 வருடங்களுக்கு மேலாக பணிபுரிந்து வரும் தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் குறைந்தபட்ச ஊதியம் கேட்டு கடந்த 4 மாதங்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் தொழிலாளர்கள் 259 பேர் கடந்த மாதம் 21ஆம் தேதி முதல் தொழிற்சாலையின் வாசலிலே அமர்ந்து 24 மணி நேரமும் அங்கேயே சமைத்து சாப்பிட்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் தொழிலாளர் துறை ஆணையர் அவர்களின் உத்தரவுக்கு எதிராக 4 நாட்களுக்கு முன்பு LNT நிர்வாகம் தொழிற்சாலையில் இருந்து சட்டத்திற்கு முரணான உற்பத்தி மூலப்பொருட்களை லாரியில் ஏற்றி செல்வதனை தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இத்தகைய சூழலில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்கள், தொழிற்சங்க நிர்வாகிகள் 20-க்கும் மேற்பட்டவர்கள் மீது வழக்கினை பதிவு செய்து வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் முன்பு இன்ஸ்பெக்டர் பாலமுருகன், சப் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் தலைமையில் நேர்நிற்க செய்தனர். இந்நிலையில் நேற்று மாலை வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் முன்பு நடைபெற்ற விசாரணையில் தொழிலாளர்கள் தொழிற்சங்க நிர்வாகிகள் சார்பாக AIUTUC மாநில தலைவர் மூத்த வழக்கறிஞர் சங்கரன், SUCI கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் லெனிந்துரை தலைமையில் வழக்கறிஞர்கள் லூர்து, ருத்ரா, பிரீத்தம், வீரசெல்வன், பிரபாகரன் உட்பட பலர் பங்கேற்றனர். வழக்கறிஞர்களின் வாதத்தினை கேட்டறிந்த துணை மாவட்ட ஆட்சியர் தொழிலாளர்கள் தொழிற்சங்க நிர்வாகிகளின் தொடர் போராட்ட தொடர்பான ஆய்வறிக்கையினை 1 வார காலத்திற்குள் தாக்கல் செய்ய வேண்டுமென காவல்துறை அதிகாரிகளுக்கும் வில்லியனூர் வட்டாட்சியர் அவர்களுக்கும் உத்தரவிட்டு வழக்கினை தள்ளி வைத்தனர். LNT தொழிலாளர்களுக்கு மீண்டும் வேலை வழங்கிட வேண்டும், ரவிக்குமார் டிஸ்டில்லரிஸ் தொழிலாளர்களுக்கு 1 வருட சம்பளம் வழங்க வேண்டும் என AIUTUC சார்பாக காட்டேரிக்குப்பம் பேருந்து நிலையம் அருகே ஆதரவு திருமுனை கூட்டம் நடைபெற்றது. மேலும் முக்கிய கோரிக்கைகளாக சட்ட விரோதமாக பணி நீக்கம் செய்யப்பட்ட தொழிற்சங்க செயலாளருக்கு மீண்டும் சம்பளத்துடன் வேலை வழங்க வேண்டும், அனைவருக்கும் ESI PF தொகை செலுத்துதல், அனைத்து தொழிலாளர்களுக்கும் பாதுகாப்பு சாதனங்களை வழங்கி விபத்தை தடுத்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிலாளர்களுக்கு ஆதரவாக தெருமுனை கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு AIUTUC செயலாளர் சிவகுமார் தலைமை தாங்கினார்.
இதில் ஏஐசிசிடியு தலைவர் மோதிலால், ஏஐயுடியுசி ஏழுமலை, நாம் தமிழர் தொழிற்சங்க செயலாளர் ரமேஷ், விடுதலை சிறுத்தைகள் முகாம் முருகையன், விஜயன், ரவிக்குமார், தொழிற்சங்க செயலாளர் விநாயக முருகன், எல்என்டி தொழிற்சங்கம் பாஸ்கர், கிருஷ்ணமூர்த்தி, புவனேஸ்வரன், ஏஐயுடியுசி தேவநாதன், ரவிக்குமார், தொழிற்சங்க நிர்வாகிகள் மணிமேகலை, முனியம்மாள், தனலட்சுமி, ஜெயா உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். புதுச்சேரி மாநிலம் ஆரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கழு நீரம்மன் ஆலய 403வது பிரம்மோற்சவ ஆடி தேர் திருவிழாவை முன்னிட்டு இம்மாதம் 11ஆம் தேதி இவ்வாலயத்தில் கொடியேற்றப்பட்டு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்று திருவிழா துவங்கியது. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு தினத்தன்றும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் சிம்ம வாகனம், யானை வாகனம், அன்ன வாகனம், குதிரை வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கடந்த வெள்ளிக்கிழமை அன்று திருத்தேர் வீதி உலா நிகழ்ச்சி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகியோர் தலைமையில் வடம் பிடித்து இழுக்கப்பட்டு தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இவ்விழாவின் நிறைவாக முத்து பல்லக்கு திருவீதி உலா உற்சவம் நேற்று இரவு மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநில முதல்வர் ரங்கசாமி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர். மேலும் இவ்விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் முத்து பல்லக்கு உற்சவத்தினை காண பல்வேறு ஊர்களில் இருந்து வந்து சாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர். மேலும் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு தலைவர் பரமானந்தன், துணைத் தலைவர் உதயசங்கர், செயலாளர் கஜேந்திரன், பொருளாளர் இருசப்பன், உறுப்பினர் முத்துவேல் உள்ளிட்ட ஆலய நிர்வாகிகளும், விழா குழுவினரும், வீராம்பட்டினம் மக்கள் இயக்கத்தினரும், பொதுமக்களும் சிறப்பாக செய்திருந்தனர். ஆரியாங்குப்பம் கொம்யூன் டோல்கேட் பகுதியில் உள்ள அருள்மிகு மன்னாத சாமி ஸ்ரீ பச்சை வாழியம்மன் ஆலய தீமிதி திருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தொடங்கி நீலவரணி சந்தை வெளி அம்மனுக்கு அபிஷேகம், ஆராதனைகள் செய்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்மன் வீதி உலா நடைபெற்று முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து சங்கராபரணி ஆற்றங்கரைக்கு சென்று கரகம் அலங்கரித்து வீதி உலா வந்து தீமிதிக்கும் பக்தர்கள் பின்தொடர நெருப்பில் இறங்கி நடந்து தங்கள் நேர்த்தி கடனை நிறைவேற்றினர். இந்த தீமிதி திருவிழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் நகரமன்ற தலைவர் ஆனந்தன் ஆகியோர் சாமி தரிசனம் செய்தனர். அவர்களுக்கு ஆலய நிர்வாகிகள் சாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோவிலில் செப்டம்பர் 7ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை சிறப்பு பூஜைகள் நடைபெற உள்ளன. இதேபோல் புரட்டாசி மாத பூஜைக்காக செப்டம்பர் 16ஆம் தேதி முதல் நடை திறக்கப்பட்டு 21ஆம் தேதி வரை பூஜைகள் நடைபெற உள்ளன. இந்த நாட்களில் பக்தர்கள் தரிசனத்திற்காக ஆன்லைன் முன்பதிவு தொடங்கப்பட்டு உள்ளது. முன்பதிவு செய்யாத பக்தர்களுக்கு பம்பையில் உடனடி முன்பதிவு செய்ய தேவசம் போர்டு ஏற்பாடு செய்துள்ளது. கொரோனா வைரஸ் தொற்று உருவாகி 2.5 ஆண்டுகளை கடந்த பின்னரும் அந்த கொடிய வைரஸ் இன்னும் முழுமையாக ஓயவில்லை. பல நாடுகளில் உருமாறிய கொரோனாவான ஒமைக்ரான் அதிகமாக பரவி வருகிறது. இந்த நிலையில் இந்த ஆண்டு மட்டும் 10 லட்சம் பேர் கொரோனாவுக்கு பலியாகி இருப்பதாக உலக சுகாதார அமைப்பு அதிர்ச்சிகரமான தகவலை தெரிவித்துள்ளது. இது பற்றி உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் அதானம் கெப்ரேயஸ் கூறுகையில், 2.5 ஆண்டுகளாக கொரோனா தொற்று பரவி வரும் நிலையில் கொரோனா மரணங்களை தடுப்பதற்கு தேவையான அனைத்து கருவிகளையும் வைத்திருக்கும் போது கூட இந்த ஆண்டு மட்டும் 10 லட்சம் பேர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர் என்றால் நாம் கொரோனாவுடன் வாழ கற்றுக் கொள்கிறோம் என்று சொல்ல முடியாது என்றார். இந்திய கால்பந்து கூட்டமைப்பில் 3ஆம் நபர் தலையீடு இருப்பதாக கூறி அதன் உரிமத்தை சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பான பிஃபா நீக்கியது. மேலும் 17 வயதிற்கு உட்பட்டோருக்கான பெண்கள் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை இந்தியா நடத்துவதற்கான உரிமத்தையும் பிஃபா தற்காலிகமாக நீக்கியது. இந்நிலையில் சுப்ரீம் கோர்ட் அமைத்த நிர்வாக குழு கலைக்கப்பட்டதை அடுத்து இந்திய கால்பந்து கூட்டமைப்பிற்கு விதிக்கப்பட்ட தடையை பிஃபா நீக்கியது. 3ஆம் நபர் தலையீடு நீங்கியதை அடுத்து இந்திய கால்பந்து கூட்டமைப்பின் தடை நீக்கப்படுவதாக பிஃபா அறிவித்துள்ளது.
இதன் மூலம் 17 வயதிற்கு உட்பட்டோருக்கான பெண்கள் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி இந்தியாவில் நடத்தப்பட உள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை இந்தியாவில் நடத்துவதற்கான நடவடிக்கைகளை இந்திய கால்பந்து கூட்டமைப்பு எடுத்து வருகிறது. இத்துடன் சக்தி விரைவு செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.